ஒரு பெரிய லாகரு காட்ட போற ஏன் பவரு தில்லுரு தானி மோதி பாரு. எனக்கு நல்லா தெரியும் எப்படி எடுக்கிறது பாருங்க. சரி இப்படி கேட்ச் பிடிச்ச பாத்தியோ ஜாலியா இருக்கு. இதுதான் சரியான நேரம், நம்ம போட்டோ எடுத்துட வேண்டியதான். டேய் அத என்கிட்ட கூட்டிடோ. டேய் அண்ணா கூட்டிடோ கூடு. மிஸ் பட்டி போட்டோ போடுறேன். டேய் எனக்கு கூட்டிடோ. தேங்க் யூ. அடே நில்லுடா. டேய் அண்ணா நீ ரொம்ப நல்லா விளையாடுற. என்னது இது? ஆஹா வீடா போச்சு. இங்க அறிவு கட்ட குட்டைக்கலாம். ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க. என்னால ஒரு போட்டோ கூட எடுக்க முடியலையே. கொஞ்ச நேரம் தூங்கணும்டா. எனக்கு இப்ப பிரேக் வேணும். இப்ப வாச்சு இவங்க உட்காந்தாங்களே. சரி ஓகே விடுறான். ஒன்னையே நான் முதல்ல எடுக்கிறேன். திரும்பா ஒழுங்க போயிடுவீங்க. அது வந்து விடா. நீ என்ன பண்ண தெரியாது. ஆனா உன்னை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஹலோ பாஸ், நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்குள்ள எனக்கு எப்படியாவது அந்த கரடிங்களோட படம் வேணும். அப்படி இல்லைன்னா உங்க அடுத்த மாசம் சம்பளமும் கிடையாது. புரியுதா? அச்சோ கொஞ்சம் இருக்க பாஸ். என்ன நடந்தாலும் சரிடா, அவங்கள போட்டோ எடுத்து தீர்வேன். வெரி குட். இப்படிதான் போஸ் கொடுக்கணும். எங்க கொஞ்சம் சிரிக்க பாப்போம். ஆஹா சூப்பர். முதல்ல இந்த பைக் ஊசியை போடணும். கண்டிப்பா இது வேலை செய்யப்படா. அவங்கள போட்டோ எடுக்கிறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி. ஓடாது கூட நுள்ளுக்கடா. உடனே நுள்ளுக்கடா உங்களோட போட்டோ தான் எடுத்து போறேன்.
ஒருத்தாலி எனக்கு ஊசி போட்டாங்க. ஒளியோடா என்னோட செல்ல கூட்டிட்டு அடி போயிரல. ஹேய் டபுள், நீ கவலைப்படாதடா வர. அப்படியே முட்டால் கரடிகளா, என்னோட வேலை முடிஞ்சுதுரா. என்ன கட கடக்குறாங்க இவங்க. யாரு நீ? பார்க்க என்ன மாதிரியே இருக்கு. போட்டோஸ் எல்லாம் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி இருக்காங்க? இப்படி ஆடிக்கிட்டே இருக்கடா. இப்போ நம்ம மூணு பேரும் டான்ஸ் ஆடி ஒரு போட்டோ எடுத்துக்குவோம்டா. ஹலோ, யாரு? இளைய பாசு, ஏன் அப்படி கேக்குறீங்க நீங்க? ஆனா நான் என்ன பிரச்சனையா இருக்கும் தெரியலையே. போட்டோ எல்லாமே நல்லதா இருந்தது. இந்த போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணாம அனுப்பி விட்டுடே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? டே அண்ணா, இங்க போறோம், இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. லோகர்விக்கு தூங்கிட்டு இருக்கும் போது அவன் கிட்ட இருந்து நான் எடுத்துட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு போட்டோனா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். மதியத்துல தூக்குறது கூட ஒரு தனி சோகம் தாண்டா. எங்க போனாங்க இவங்க? அதை விட்டுதல் நமக்கு என்ன வந்தது? தேவையானது கிடைச்சிடுச்சு. இந்த போட்டோஸ் எல்லாம் எப்பவும் நம்ம ஞாபகமா வச்சுக்கலாம். இங்க பாத்தியா, இதுல நீ ஆர்டர் போட்டோ இருக்கு. Hee 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 hee
வணக்கம். இங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்க போகுது. இந்த போட்டியில நான் கலந்துக்கவும் போறேன், இந்த போட்டியை நடத்தி வைக்கவும் போறேன். ஓமா, என்ன ஃப்ரெண்ட்ஸ், போட்டிக்கு தயாரா இருக்கீங்களா? இப்ப உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறது யாருன்னா, உங்க எல்லாருக்கும் அது மட்டும் இல்லாம இது எல்லோருக்கும் பிடிச்ச டபுளு. சாப்பிடுற போட்டி நடத்தினாதான் சரியா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது நான் எங்க வேணாலும் பலன் சொல்றேன். அவர் தான் இவரு காணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு. சரி, இப்ப போட்டியை தொடங்கலாமா? இப்போ அடுத்ததா கலந்துக்க போறது யாருன்னா, இந்த காட்டோட ரொம்ப திறமையான போட்டியாளர், காட்டுக்கு ஒரே ஒரு ராஜா, அது உண்மையான ராஜா இல்ல. சும்மா லேண்டிங் பண்ண, இவங்க இங்க ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடத்துறாங்களா? ஆன்யோமா ரெடியா இருங்க, வாங்க. உங்களால முடியும், வேகமா வணங்க. சின்ன பசங்க விளையாட்டு சர்வசாதாரணம். நான் இதை கவனிக்கவே இல்லை. என்னது இது? ஐயோ பாவம், நீ சின்னதா இருந்ததால நீ உண்மையிலே கொலைக்கிட்டு. தேங்க்யூ வெரி மச். எனக்கு ரொம்ப வயிறு வலிப்பா, நிறைய பைன் கோன் சாப்பிட்டதனால இருக்கும். ஆமா, நீ பைன் நச்சு தானே சாப்பிடுவ? என்ன, அதனால தான் எனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சா? ஆனாலும் நான் போட்டிக்கு போவேன். இந்த அணில் எப்பவுமே பின் வாங்காது, நானும் கிளம்புறேன். எப்படி அப்படி ஷூட்டிங் பண்ணுவீங்க? நான் தாண்டா ராஜா, நான் தாண்டா முதல்ல போவேன். போயிட்டானு எனக்கு அந்த கப்பு வேணும். கப்பு தான யாரும் தப்பிக்கலாம். இதுக்கப்புறம் அது ரெண்டு குண்டனங்களையும் தூக்கிட வேண்டியதாண்டா.
டப்ளூ ஜிக்கு விட அறிவாளி இல்ல, ஆனா அவரே குட்டி சொட்டிக்கலாம். லோகர் விக்கா, ஓ இது அவனை கூட்டி போறான். டப்ளூ, நாம இப்ப வேகமா போய் ஆகணும். சரி, அதை பத்தி எல்லாம் உங்களால ஜெயிக்கவே முடியாதுரா. சீக்கிரம் அவங்க கிட்ட வந்துட்டு முடியாது. சரி, நீ அந்த பாறைக்கு பக்கத்துல போ, மத்தத நான் பார்த்துக்கிறேன். தம்பி புரிஞ்சிருச்சு. நீ ட்ரை பண்ணி பிரயோஜனம் இல்ல. அவங்க எப்பவும் இந்த கேம் முடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை வந்தது? தேவை போடும் போது நீ வேலை செய்ய மாட்டியா? நானே அங்கிட்டு போய் ஆன் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்களாம் எத்தனை மலைக்கு ஏறி இறங்கிருக்கோம். அடே பாத்து போக மாட்டியாடா நீ, கள்ள தூக்கி பூஞ்சல ஏறுகிற. நீ எதுக்காக அங்க இருக்கு? அடே நான் என்ன பண்றேன் இப்ப காட்டுறேன், இருடா. சீக்கிரம் வாடா டப்ளூ. இதோ வந்துட்டா, இருடா. இந்த தடவை உங்களால தப்பிக்க முடியாதுடா. டே அண்ணா இருடா, நானும் வரேன். என்னது ஒழுங்கு மரியாதையா உன் தோல்வி அடி ஒத்துக்கோ. என்னோட கண்ணு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு. கடைசியா அது வேலை செய்தான். சூப்பர். என்ன இனிமே நீ போட்டி போட போறியா? அவங்க முன்னாடி போயிட்டாங்களே, அவங்கள உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதுக்கு என்ன இப்போ முயற்சி பண்ணாம இருக்கவே கூடாது. வின் பண்ணிட்டு வரேன் டீக்கி. நீ போய் பிரயோஜனம் இல்ல வரேன். கைய ரோதி என்னோடது. உன்னால என்ன ஆச்சு பத்தியோ? உன்னால தாண்டா, என் மேல எதுக்காக நான் பழி போடுற? அது எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம். அந்த கப்பு வெடிச்சிருச்சு. வெடிச்சது கப்பு தானா? என்னது இது? அடுத்து ஓட்டு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது?